ஆண்டவரே இப்படிப்பட்ட தீமைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தாதா. உங்களுடைய ஆளுகை அனைத்து குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு நாங்கள் வேண்டியிருக்கிறோம். எங்கள் சுபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான மே மாதத்தின் 20ஆம் நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்துடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். யாவரையும் மிக அன்போடு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களையும் குடும்பங்களையும் நிறைவாய் வழிநடத்தி செல்வதாக. இந்நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிவு செய்த வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை படிக்க கவனியுமே. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்பற்ற கடவுள். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். இது உலகத்தில் பிரெயின் வாஷிங் என்று சொல்லி பல மக்களை தங்களுடைய சிந்தனைகளுக்கு நேராக மனதை திருப்புபவர்கள் உண்டு. ஒரு மனிதனுடைய செயலையும் ஒரு மனிதனுடைய சிந்தனையையும் மாற்றி அமைத்து அவர்களை சாதிப்பதற்கு சில வேளைகளை தூண்டுவதும், சாதனை செய்கின்ற மனிதர்களை சில வேளைகளிலே விளை செய்வதும் இந்த பிரெயின் வாஷிங் என்று சொல்லி அந்த காரியத்திற்கு ஏற்படுத்தார்கள். இதைத்தான் சத்துருவானவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் பொல்லாப்பை விட்டு விலகாதபடி நம்மை நடத்த, நன்மை செய்யாமல் நம்மை தடுக்க, சமாதானத்தை தேடுகின்ற போது அல்லது சமாதானத்தை நாம் விரும்புகின்ற போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளாதபடி நம் வாழ்வை நடத்தி செல்ல ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ ஒரு செயல் நம்மை தடுக்கின்றவைகளாக இருக்கிறது. ஆகவேதான் சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை கொண்டு வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையிலே சற்று சுதிக்கின்ற போது நல் வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாடுவது ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பை அறிக்குவதாக செய்தியை சொல்லுகிறது. மனிதன் தனக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டு தீய வாழ்க்கையை நாட ஆசை கொள்ளுகிற 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பார்க்கிற போது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதவிகளையும் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் அறிவுரையை பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாவை கபடத்துக்கும் நம்முடைய உதடுகளை நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் நம்முடைய உதடுகளை கபடுக்கும் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வாழுவோம் என்று சொன்னால் நல்ல நாட்களை நாம் காண முடியும். நல்ல ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதமான நாட்களை ஆண்டவர் நமக்கு தருவதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பறவைகள் ஒரு தனித்தன்மை உண்டு. பறவைகளை நாம் பார்க்கிற போது அது பறவையின் மீது
தண்ணீர் பட்டது என்று சொன்னாலோ அல்லது ஏதாகிலும் அழுக்கு தன்னுடைய சிறகுகளிலோ அல்லது தன்னுடைய இறகுகளிலோ அது ஒட்டி கொண்டது என்று சொன்னால் அந்த தண்ணீரோ அல்லது அந்த அழுக்கோ தன்னுடைய சரீரத்திலிருந்து அவை கீழே விழுவது வரையிலும் தன்னுடைய சரீரத்தை அது உதறிக்கொண்டே சுத்தப்படுத்துமா? ஆம்பிரியமானவர்களே, அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நலமானதை ஜீவனத்திற்கு ஏதுவானதை நாடுவதற்காக எப்படிப்பட்ட அசுத்தமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் அவைகளை உதவி தள்ளிவிட்டு இந்த உலகத்திலே வாழுவதற்கு நம்மால் ஆயத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய கனிவான ஒரு அறிவுரையாக இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலே சொல்லுகின்ற போது என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இயேசுநாதர் போதித்தார். ஏனென்றால் அவர் வாழ்வு நலமானதாக நலமுடையதாக இருந்தது. மகாத்மா காந்தி சொல்லுகின்ற போது இவன் வாய் சொல்லுகிறார், நாம் செல்லுகின்ற மார்க்கம் நல்லதாக இருந்தால் நம்முடைய லெக்கும் தானாகவே நல்லதாகிவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் செல்லுகின்ற பாதையானது நாம் தெரிந்தெடுக்கின்ற வாழ்வு முறையானது நல்லதாக இருந்தால் நாம் முன்னெடுத்து செல்லுகின்ற ஒவ்வொரு அடிகளும் அது நன்மைக்கேதுவானவைகளாகவே கிடைக்கும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய மிக ஆழமான அர்த்தம். ஆகவே நாம் செல்லுகின்ற பாதை சில நேரங்களிலே மற்றவர்களுடைய பார்வைக்கு நலமாயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையானதாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. தூய பவுலாருடைய வாழ்க்கையை நாம் சிந்தனை செய்து பார்க்கிற போது பவுலார் தன்னுடைய இளமை காலம் முழுவதும் அவர் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களை அவர் மிக துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்கள் நலமோடு வாழ்வதை இந்த மனிதர் விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றிக்கொண்ட பிற்பாடு அவருடைய வழியை அவர் தேடின பிற்பாடு இயேசுநாதருடைய வழியிலே வாழ்வதற்கு ஆயத்தப்பட்ட பிற்பாடு அவருடைய பாதையிலே மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடிந்தது. வேதமும் அதை மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதை கேட்கிற அன்பு திருச்சபை மக்களே, இந்த உலகத்திலே நல்வாழ்வை நாடுகின்ற போது இறைவன் தருகின்ற ஆசீர்வாதமான வாழ்வு முறை நமக்கு சொந்தமாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 1 பேதுரு 3:10-11 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நல்ல நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நாம் பொல்லாப்புக்கு நம்முடைய நாவை விலக்கிக் கொள்ள வேண்டும், கபடத்துக்கு நம்முடைய உதடுகளை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், நன்மை செய்து சமாதானத்தை தேட வேண்டும், அதை பின்தொடர்ந்து நாம் வாழுவோம் என்று சொன்னால் இந்த வேதம் சொல்லுகின்ற இந்த அறிவுரையின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய நாட்கள் நல்ல நாட்களாக ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமான நாட்கள் நம்முடைய வாழ்வுக்கு மிக பிரயோஜனம் உள்ளவைகளாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நேரத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் அமைவதற்கு நாம் ஆயத்தமா என்கின்ற கேள்விக்குறியோடு இந்த உலகத்திலே பயணிக்க ஆயத்தமாவோம், நல்ல வாழ்வை நாடுவோம். ஆண்டவர் தருகிற நல்ல நாள்களை நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்வோடு சொந்தமாக்கிக் கொண்டு ஆண்டவருடைய பாதையை முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான உங்களுடைய வழிநடத்தல்களுக்காக நன்றி சொல்கிறோம். நல்வாழ்வை நாடு எங்களுக்கு இறை வார்த்தைகளின் வழியாக நீர் கற்றுத் தந்திருக்கிறேன். எங்களுடைய வழிகளை நாங்கள் காத்து நன்மை செய்து
சமாதானத்தை தேடி இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறபடியே எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும் என்கின்ற ஆழமான விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய் நாங்கள் முன்னேற எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கான உதவி பாராட்டினை தொடர்ந்து ஆண்டவர் இந்த மாலை நேரம் வழியால் எங்களோடு பேசி இருக்கிறபடியினால நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பாதுகாவலை எங்களுக்கு தாரும். நல்வழியில் வாழ விரும்புகின்ற போதும் நல்வழியிலே வாழ்வதற்கு பிரயாசப்படுகின்ற போதும் எங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் கற்று வாய்க்க பண்ணி இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக எங்களை நடத்தி செல்வீராக. ஆண்டவரே இரவு எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இரவனுடைய தீமைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்து எங்களை தப்ப வைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். இது இறை வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. சுகத்தோடு வெள்ளத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும் குடும்பங்கள் அமைதியோடு வாழ வளர எல்லாருக்கும் அனுக்கிரகம் தாரும். உலகம் அனைத்தும் வாழ்கின்ற மக்கள் ஆண்டவரே மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறை சார்ந்த பணியாளர்கள் தூய்மை பணி செய்கிற மக்கள் எல்லோரையும் ஆண்டவரின் ஆசீர்வதி. தேசத்தினுடைய தலைவர்கள் உயர் அதிகாரிகள் இவர்கள் எல்லாரும் இதை கெட்டான காலகட்டங்களிலே தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து சிந்தனையோடு செயல்படுகிற போது எல்லாருக்கும் ஞானமும் விவேகமும் இருதயமுள்ள நல்ல இருதயத்தை தந்து எல்லாரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி மதுபானம் போதைப் பொருள்கள் இப்படிப்பட்ட சிற்றின்பங்களுக்கு இன்னமும் தங்களை அடிமைகளாக்கிக் கொண்டு தங்களை சீரழிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்மரம் தந்து குடும்பங்கள் சமாதானத்திற்கு ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரங்களாய் முன்னேற எல்லா குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு நாங்கள் வெல்ல வேண்டியிருக்கிறோம் என்று சுபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தலையான கடவுளின் அன்பும் தூயாகிய நல்லுறவும் நம்மைகளோடும் நம்மை வாழ்ந்து வரும் காலங்கள் திருச்சபை திருச்சபை திருப்பணிகள் எல்லாவற்றோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமென். ஆமென். ஆமென்.